பயிலும் மாணவர்களுக்கு எனது வணக்கம். நாம் இங்கே படிக்க பார்க்க போகிறது பேட்டர்ன் ஆஃப் த டெஸ்ட். நீட் 2021 சில சேஞ்சஸோடு வந்திருக்கு. சில சேஞ்சஸ் அப்படின்னா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் டைமு 180 நிமிஷங்கள், அதனால் 180 கொஷினோடு வரும். இது எப்போவுமே அலாட் ஆகிற ஒரு டைம், அதாவது ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம். ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம், அப்படி தான் எத்தனை வருஷம் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 200 கொஷின் கொடுத்து அதில் 180 கொஷின்களை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் சாய்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் சாய்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸாமில் எப்போ சாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் இதில் உள்பக்கமாக நோக்கி போனீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, அதே 3 மணி நேரம், அதே 180 நிமிஷத்தில் 200 கொஷினை படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்த 180 நிமிஷங்களே இந்த 180 கொஷினை அட்டன் பண்ண நமக்கு பத்தாமல் தான் இருக்குது. இதில் இப்போ 200 கொஷினை படிக்கணுங்கும் போது நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக அப்போ ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இவங்க இப்படி வேறு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபிசிக்ஸில் செக்ஷன் ஏல 35 கொஷின்ஸ், அதுக்கு 140 மார்க். அங்கே சாய்ஸ் இல்லை. ஆனால் செக்ஷன் பியில் 15 கொஷின், அதில் 10 தான் செலக்ட் பண்ணணும், 40. அது ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி செக்ஷன் பியில் உங்களுக்கு 40, அதாவது செக்ஷன் பி 15 தான் செலக்ட் பண்ணணும், அதனால் அது 40 மார்க். பாட்டனியில் செக்ஷன் ஏல 35, அதுக்கு 140 மார்க். அப்படியே இருக்குது. செக்ஷன் பியில் 15 கொஷின், அதில் 10 செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 40 மார்க். ஜுவாலஜிலையும் அதே பேட்டர்ன் தான், செக்ஷன் ஏல சாய்ஸ் இல்லை. ஆனால் செக்ஷன் பியில் 15 கொஷினுக்கு 10 தான் செலக்ட் பண்ணி 40 எடுக்கணும். அப்படின்னா இப்போ உங்களுக்கு அங்கே போய் சில குழப்பம் வரும். திரும்பவும் செக்ஷன் ஏல திடீர்னு நீங்கள் எதையாவது கொஷினை விடுற மாதிரி மாறிடும். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஷார்ட் 3 ஹவர்ஸ் ஸ்பேனில் நீங்கள் டைட்டில் இது செக்ஷன் ஏ, இது 35 கொஷின் இருக்குன்னு படிக்கவுமே உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஏறிடும். படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நடக்கலாம். ஸோ மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, செக்ஷன் பியில் தான் சாய்ஸு. எந்த ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை பாட்டனி ஜுவாலஜிலையோ செக்ஷன் ஏல எதுக்குமே சாய்ஸ் இல்லை. சாய்ஸ் முழுக்க முழுக்க செக்ஷன் பியில், அதுவும் 15 கொஷினில் 10 கொஷின் கம்பல்சரியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற செக்ஷன் ஏல எல்லா 35 கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய நிலைமை. இப்போ நீங்கள் பாருங்கள் மொத்தத்தில் இப்போ 200 கொஷினு நீங்கள் படித்தாகணும். அப்படின்னா உங்களோட செலெக்ஷன் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ஃபாஸ்ட்டாக செலக்ட் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க் பண்ணணும். இது அப்படியே டிக் பண்ணிக்கிட்டு போகிற மேட்டரும் இல்லை, ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து சுழிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இதையெல்லாம் யோசிக்கும்போது நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படி யோசிச்சு பாருங்கள். இந்த தயாருங்கிறது, அதாவது மென்டலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசன் என்னென்னா, யூஸ்வலாக 180 கொஷின் மொத்தத்தில், 180 கொஷினில் 90 கொஷின் பயாலஜியிலேருந்து, 45 கொஷின் ஃபிசிக்ஸில் இருந்து, 45 கொஷின் கெமிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு ஆன் த ஹோல் வரப்போகிற மார்க்கு. இந்த 90 கொஷின் அப்படின்றது பாட்டனி ஜுவாலஜி, 90 நம்ம இப்படி பிரித்து எடுத்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 90 நிமிஷங்கள், 1.5 மணி நேரம். ஆனால் யாரும் 1.5 மணி நேரம் பயாலஜிக்கு எடுத்துக்கிட்டா மீதி இருக்கிற 1.5 மணி நேரத்தில் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் முடிக்கவே முடியாது. ஸோ எப்பொழுதுமே நீங்கள் பாட்டனி ஜுவாலஜி கலெக்டிவாக இந்த 90 கொஷினை 35 45 நிமிஷங்களுக்குள்ள அடிக்கணும். அப்போ தான் மீதி இருக்கிற டைமில் ஒரு 1 ஹவர் எப்போவுமே கெமிஸ்ட்ரி எடுத்துக்கும். 1 ஹவரோ ஒரு 50 மினிட்ஸில் முடிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அது 50 மினிட்ஸில் முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ்க்கு வரும்போது 1 ஹவர் 20 மினிட்ஸ், அப்படி தான் கணக்கு. ஏன்னா அந்த 1 ஹவர் 20 மினிட்ஸில் எப்பவுமே இது 45 கொஷின் இருக்குது, அதனால 45 கொஷினுமே ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் 45 கொஷினுமே அடிக்க முடியும். டைம் இங்கே பற்றாக்குறையால் தான் நிறைய பேர் கம்மியான நம்பரில் தான் ஃபிசிக்ஸை அடிச்சுட்டு வராங்க. அதுலேயுமே அந்த 1 ஹவரில் எவ்வளோ கொஷின் அடிக்க முடியுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுலேயும் வேறு இப்போ இங்கே சாய்ஸ் வைக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறீங்க. அதனால் இதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மார்க் எழுதி பார்க்கணும். அதுவும் நீங்கள் எழுதுகிற அந்த மார்க்ஸு 200 கொஷின் இருக்கிற பேப்பரில் 180 இதே பேட்டர்னில் எழுதி பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி சில நேரங்களில்
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்ஆன்சர்ட் அன்அட்டம்ப்டட் க்வெஸ்சன்ஸ் வில் பி கிவன் நோ மார்க்ஸ் இன்கேஸ் எ க்வெஸ்சன் இஸ் ட்ராப்டு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்கறது எதுக்குன்னா, சில நேரங்களில் நாலு சாய்ஸுமே அந்த க்வெஸ்சனுக்கு ஒத்து போகாமல் போயிருக்கலாம், அங்கே உட்காந்து நீங்கள் மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த க்வெஸ்சனை நோக்கி போயிட்டே இருங்க. ஏன்னா இது அன்அட்டம்ப்டட் அன்ஆன்சர்ட் வாட் எவர் மேபி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுக்கான மார்க் அவங்களே அலாட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு நாலு மார்க், இப்படி ஜஸ்ட் ஒரு க்வெஸ்சனாக பார்க்கும்போது அது நாலு மார்க், மொத்தத்தில் பார்க்க போனால் ஒவ்வொரு க்வெஸ்சனும் உங்களோட எம்பிபிஎஸ் சீட்டை டிட்டர்மின் பண்ணுறது. அதனால் நீங்கள் படிக்கிறதுல ஒரு அக்யூரசி இருக்கணும், செலெக்ஷனில் ஒரு அக்யூரசி இருக்கணும், மார்க்கிங்லேயும் ஒரு அக்யூரசி இருக்கணும். இந்த அக்யூரசி வித் கரெக்ட் ஸ்பீடில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் சீட்டு போடுறதுக்கு இலகுவாக இருக்கும். இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செஷனில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.